வணக்கம். டிடி தமிழின் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் தைரியராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவையில் வகுப்பாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதே இந்த மசோதாவின் முக்கிய நோக்கம் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சு. அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என கூறி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது வகுப்பாரிய மசோதா. வகுப்பாரியத்தின் அதிகாரத்தை விரிவுபடுத்தும் அம்சங்களுக்கு தீர்வு காண சட்ட திருத்தம் தேவை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன். பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் கேரளா பயணம். வயநாட்டின் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார். மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமானார். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். மதுரை மாநகரம் பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்டது. மாமதுரை விழாவை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வன்முறை அரங்கேறிய பங்களாதேஷில் இடைக்கால அரசு இன்றிரவு பதவியேற்கிறது. பிரதமராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் மல்யுத்த போட்டி இந்தியாவின் அமன் ஷெகாவத் அரையிறுதிக்கு முன்னேற்றம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவில் இடம்பெற்றுள்ள புதிய அம்சங்கள் குறித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கினார். இருப்பினும் அதனை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. 1995 இயற்றப்பட்ட வக்ஃபு சட்டவாரிய மசோதாவில் மாநில வக்ஃபு வாரியங்கள் பதிவு, அதிகாரங்கள், வாரியத்திற்கு சொந்தமான சொத்துக்களின் அளவீடு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் திருத்தங்கள் இந்த மசோதாவில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த மசோதாவை மக்களவையில் இன்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்து பேசினார். ஆனால் இந்த சட்டத்திருத்த மசோதா அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் மத சுதந்திரத்திற்கும் எதிரானது என்று கூறி எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். காங்கிரஸ் உறுப்பினர் கே சி வேணுகோபால் பேசுகையில், வக்ஃபு வாரியத்தின் ஆட்சி மன்ற கவுன்சிலில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு இடம் அளிப்பது மத நம்பிக்கை மீதான தாக்குதல் என கூறினார். கூட்டாண்மைக்கும் சிறுபான்மையினருக்கும் அரசியல் சாசன சட்டத்திற்கும் எதிரானது என்று திமுக உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். இதேபோன்று சமாஜ்வாதி உறுப்பினர் மொஹிபுல்லா, திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சுதீப் பந்தோபாத்யா, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா சுலே ஆகியோர் இந்த திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் அல்லது நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினர். அப்போது இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்த போதிலும் அதனை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து பேசிய கிரண் ரிஜிஜு, எந்த மதத்தினருக்கும் இந்த மசோதா எதிரானது அல்ல என்றும் எந்த மத அமைப்பின் சுதந்திரத்திலும் தலையீடு இருக்காது என்றும் கூறினார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதே சட்ட திருத்தத்தின் முக்கிய அம்சம் என்று கூறிய அவர், மகளிர், குழந்தைகள் ஆகியோருக்கு நீதி மறுக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாடு இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்தார். சட்ட திருத்தத்தின் பலன்கள் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் கிடைக்கும் என்றும் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். தமிழ்நாட்டு पुराना सुंदरेश्वर टेम्पल मंदिर वहां मौजूद थे और वहां बेचारे एक वहां के गांव में रहने वाले उसको पता भी नहीं, वो अपना जमीन बेचने के लिए 1.2 एकर जो बेचने के लिए गए तो आप बताया गया कि आपका गांव तो वक्स का जमीन है। आप सोचिए पूरा गांव पूरा पूरा गांव को वक्स प्रॉपर्टी डिक्लेयर कर दिया गया। आप सोचिए वो गांव का इतिहास 1500
1400 साल पुराना है और सारे के सारे गांव को वक्त का प्रॉपर्टी डिक्लेयर कर दिया गया है। इस तरह का जो चीज होते हैं इसमें धर्म मत देखिए, धर्म मत देखिए। इसको इस देश का नागरिक होने के नाते विशेष रूप से हम लोग सब सांसद है इस सदन में, मेंबर ऑफ पार्लियामेंट होने के नाते ये कौन सा स्टेट है, तमिलनाडु हो या उत्तर प्रदेश हो, ये मत देखिए। ये कैसा इस तरह का घटना हो गया कि आप आपको ये चिंता नहीं होते आपको ये सब घटना सुन करके? ये चिंतित होना तो स्वाभाविक होना चाहिए। இதையடுத்து எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது. மாநில சதஸ்யோம் சபி தலோங்க से நேதாவும் से बात करकर इस जॉइंट पार्लियामेंट कमेटी को बनाऊंगा। வக்ஃப் சட்ட திருத்தம் பல்வேறு வகையான சட்ட சிக்கல்களுக்கு தீர்வாக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வக்ஃப் சட்டம் 1954 சொத்துக்கான உரிமையை தொடர்ந்து பாதித்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் மத பயன்பாட்டின் அடிப்படையில் மட்டுமே வக்ஃப் வாரியம் நிலத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் 2013 வக்ஃப் சட்ட திருத்தம் மூலம் முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்ஃப் வாரியத்தை உருவாக்க அனுமதித்தது என்றும், வக்ஃப் வாரிய அதிகாரங்களை விரிவுபடுத்தியது பிற மத அமைப்புகளுக்கு நியாயமான கவலைகளை எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். எனவே இது போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் வக்ஃப் திருத்த மசோதா 2024 அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் என திருச்செந்தூரை மக்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே உள்ள திருச்செந்தூரை கிராமம் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான இடம் என கடந்த 2022 அறிவிப்பு வெளியானது. இதனால் இந்த பகுதி நிலங்களை விற்பனை செய்வதில் பிரச்சனைகள் எழுந்தன. இந்த நிலையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் என நம்புகிறோம் என தெரிவித்தனர். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர் ராஜராஜ சோழன் பீரியடில் அவங்க மூதாதையர் அவங்க கட்டி வச்ச கோவில் இது. ஆக்சுவலாக ஹிந்து கல்ச்சருடைய டெம்பிள் இது. அதனால் வெட் போர்டுக்கு இது சம்மந்தம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எங்கள் ஃபாதர் காலத்தை, எங்கள் ஃபாதர் இஸ் தி வில்லேஜ் முன்சிஃப் ஆஃப் திஸ் வில்லேஜ். நாங்கள் அந்த நாள்லேருந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து பிலாங்ஸ் டு எல்லாம் இது. நடுவில் ஒரு 2021-22 இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. தி கலெக்டிவ்லி ஃபார்ம் ஜேவிசி ஸ்ரீராம் ஒன்லி இனிஷியேட்டட் திஸ். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அவ்வளவு தெரியாது இந்த இதெல்லாம் பற்றி. அப்புறம் அவர் மூலமாக தான் எல்லாம் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கோம். இந்த வக்ஃப் சட்டம் வந்து இப்போ பாராளுமன்றத்தில் பரிந்துரைக்கப்பட்டு, அமைச்சர்கள் பரிந்துரைக்கப்பட்டு இப்போ பரிசீலனைக்கு, மசோதா பரிசீலனைக்கு வந்திருக்கு. இது ஒரு வரவேற்கத்தக்கமான விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து ஒரு திடீர்னு ஒரு ஆண்டாண்டு காலமாக ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் பழமையுள்ள கிராமம் அது. இந்த கிராமத்தில் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு எல்லாமே நிலமெல்லாம் ஊரே கிராமமே வந்து வக்ஃபுக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம போட்டாக்க, இத்தனை வருஷம் நம்ம இருந்தவங்களுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லாமல் போகுது. இது எந்த வித முகாந்திரமும் இல்லை தான் இது எங்களுக்கே தெரிய வருது. இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதனால் இது மாதிரி எதேச்சாதகமாக எந்த வித முகாந்திரமும் இல்லாமல் ஒரு சொத்தை வந்து, ஒரு ஊருடைய சொத்தை வந்து ஒரு வாரியத்துக்காக, பக்த வாரியத்துக்காக கொடுக்கறது எந்த விதத்தில் முறையாக, அதுக்கு ஒரு நிர்ணயமான ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கணும். அது எப்படி வந்தது திடீர்னு சொல்ல முடியுமா? ஒருத்தரோட இவ்வளோ வருஷம் நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு 11 மாதம் குடியிருக்கிறவனையும் நம்ம காலி பண்ண முடியல. இந்த வக்ஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டி மேட்ரை கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு எடுத்து கொண்டு போய் அங்கே வந்து இதை டிஸ்கஸ் பண்ணி மேட்ரை ஒரு மாதிரி சால்வ் பண்ணோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறத அப்ரிஷியேட் பண்ணி நாங்கள் பாராட்டுறோம் ரொம்ப. பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் கேரளாவிற்கு பயணம் மேற்கொண்டு வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார். கடந்த மாதம் 30ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழையை தொடர்ந்து திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக மலைப்பகுதியை ஒட்டி அமைந்திருந்த வீடுகள் மண்ணில் புதையுண்டதில் இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வீடுகளை இழந்த 1000க்கணக்கானோர் மீட்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
இந்நிலையில் நிலச்சரிவால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள வயநாடு மாவட்டத்தை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் காலை கேரளா செல்கிறார். தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கண்ணூர் வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு சென்று பார்வையிடுகிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ளார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டுள்ளார். 2 நாள் பயணமாக நியூசிலாந்து வந்தடைந்த குடியரசுத் தலைவருக்கு வெலிங்டனில் அந்நாட்டின் பாரம்பரிய மௌரி பௌகிரி முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெலிங்டனில் நடைபெற்ற சர்வதேச கல்வி கருத்தரங்கில் குடியரசுத் தலைவர் முர்மு உரையாற்றினார். அப்போது இந்தியாவில் கல்வியின் தரத்தை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூக மாற்றத்திற்குமான கருவியாக கல்வி செயல்படுவதாகவும் முர்மு கூறினார். புதிய கல்விக் கொள்கை இந்திய கல்வி முறையில் பன்னோக்கு அணுகுமுறையை புகுத்தியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். Education is not just an individual endeavor, but also a vehicle for social change and nation building. Education should be creative and touch all aspects of people's life, be it economic, intellectual, artist, economic, social or spiritual. தொடர்ந்து வெலிங்டன் ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அண்ணல் காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு குடியரசுத் தலைவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் வெலிங்டனில் உள்ள புகேஹு தேசிய போர் நினைவு சின்னத்தில் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு திரௌபதி முர்மு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஸோனை திரௌபதி முர்மு சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்புக்கான உறுதிப்பாடு, இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை மேம்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அவர்கள் விவாதித்தனர். இதேபோன்று நியூசிலாந்து துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சர் வின்சன் பீட்டர்ஸையும் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு துறைகளில் இந்தியா நியூசிலாந்து இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். மல்யுத்த போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகட் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக்கில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியின் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் போட்டியிட்ட வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இதனால் இந்தியாவிற்கு மல்யுத்தத்தில் தங்கம் அல்லது வெள்ளி உறுதி என்று இருந்த நிலையில் அவர் திடீரென தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இறுதிப் போட்டி அன்று காலை நடத்தப்பட்ட எடை சோதனையில் வினேஷின் எடை 100 கிராம் கூடுதலாக இருந்ததால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்தது. இரவு முழுவதும் தூக்கம் இன்றி உடற்பயிற்சியில் ஈடுபட்டும் உணவின்றி எடை குறைப்புக்கான அனைத்து முயற்சிகளையும் வினேஷ் மேற்கொண்டார். இருப்பினும் அனைத்தும் பலனின்றி போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனையடுத்து அவர் தமது ஓய்வை அறிவித்தார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மல்யுத்தம் தன்னை வென்றதாகவும் தான் தோற்றுவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தான் தைரியத்தை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள வினேஷ் தனக்கு வலிமை இல்லை என்றும் குட்பை மல்யுத்தம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் வினேஷை விளையாட வைக்க முயற்சிப்பேன் என்று அவரது மாமாவான மகாவீர் போகத் தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் சார்கி தாத்ரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பின்பு இதுபோன்ற முடிவுக்கு வருவது இயல்பானதுதான் என்றார். வினேஷ் நாடு திரும்பிய பின் குடும்பத்தினர் அனைவரும் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் விளையாட வைக்க முயலுவோம் என்றும் மகாவீர் போகத் கூறியுள்ளார்.
இந்நிலையில் வினேஷ் போகத்திற்கு ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவருக்கான அனைத்து மரியாதையும் பரிசுகளும் அளிக்கப்படும் என ஹரியானா முதலமைச்சர் நயம் சிங் சைனி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஹரியானாவின் வீர மகளான வினேஷ் போகத் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சில காரணங்களால் அவர் இறுதிப் போட்டியில் விளையாடாமல் போனாலும் தங்களை பொறுத்தவரை வினேஷ் போகத் சாம்பியன் தான் என்று கூறியுள்ளார். வினேஷ் போகத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவார் என்றும் ஹரியானா முதலமைச்சர் தெரிவித்தார். ஒலிம்பிக் வெள்ளிப்பதக்கம் வென்றவருக்கு அளிக்கப்படும் மரியாதை வினேஷ் போகத்திற்கு அளிக்கப்படும் என்றும் அவரை நினைத்து பெருமை கொள்வதாகவும் நயம் சிங் சைனி கூறியுள்ளார். வட்டி விகிதங்களில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவிப்பு உள்ளிட்ட தேசிய செய்திகள் சிலவற்றை தற்போது காணலாம். ரிசர்வ் வங்கியின் கடன் வட்டி விகிதங்களில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை என மும்பையில் நடைபெற்ற நிதி கொள்கை கூட்டத்திற்கு பின் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவித்துள்ளார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இன்றி 6.50% தொடரும் என்றார். ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்பின் காரணமாக வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்படாது. After a detailed assessment of the evolving macroeconomic and financial conditions and the overall outlook, it decided by a majority of 4:2 members to keep the policy repo rate unchanged at 6.5%. Consequently, the standing deposit facility rate remains at 6.25% and the marginal standing facility rate and the bank rate at 6.75%. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மனுபாக்கர் மத்திய அமைச்சர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது சமூக வலைதள பதிவில், பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று வரலாறு படைத்த மனுபாக்கரின் அபாரமான செயல்திறனால் ஒவ்வொரு இந்தியரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதேபோல் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை மனுபாக்கர் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு வாழ்த்து கூறிய அமைச்சர், இந்திய விளையாட்டுத்துறையில் உள்ள மில்லியன் கணக்கான இளைஞர்களை அவரது வெற்றி ஊக்குவிக்கும் என்றும் ஒட்டுமொத்த தேசமும் அவரால் பெருமை கொள்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள சிறைகளில் 9728 இந்தியர்கள் விசாரணை கைதிகளாக இருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், அதிகபட்சமாக 2594 பேர் சவுதி அரேபியா சிறைகளிலும், 2308 பேர் ஐக்கிய அரபு அமீரக சிறைகளிலும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று கனடா, சீனா, கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் சிறைகளிலும் இந்தியர்கள் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். பங்களாதேஷில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவது குறித்து டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் வாயிலாக நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 9000 மாணவர்கள் உட்பட மொத்தம் 19000 இந்தியர்கள் பங்களாதேஷில் இருப்பதாகவும், அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தூதரகத்துடன் மத்திய அரசு தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பதாகவும் கூறினார். அதே நேரத்தில் அங்குள்ள நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநில முன்னாள் முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமானார். அவருக்கு வயது 80. நீண்ட காலமாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த அவர் இன்று காலை தனது இல்லத்தில் உயிரிழந்தார். 2000 முதல் 2011 வரை மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக புத்ததேவ் பணியாற்றியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் கடைசி கம்யூனிஸ்ட் முதலமைச்சரான இவர் 2016 பிறகு பொதுவெளியில் தோன்றவில்லை. புத்ததேவ் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், அவரது மறைவு மிகுந்த வேதனையை அளிப்பதாக கூறியுள்ளார். கொள்கைகளுடன் கூடிய அரசியலுக்கு வித்திட்டவர் பட்டாச்சாரியா என்றும், மேற்கு வங்க மக்களின் நலனுக்கான அவரது அர்ப்பணிப்பு என்றும் நினைவு கூறத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அரசியல் ஜாம்பவானாக திகழ்ந்த புத்ததேவ் பட்டாச்சாரியா மேற்கு வங்க மக்களுக்கு சேவை செய்வதையே வாழ்நாள் உறுதிப்பாடாக கொண்டிருந்தார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள பதிவில், 50 அரசியல் அனுபவம் உள்ள புத்ததேவ் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புத்ததேவ் மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார்.
தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமது மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் அவர் காட்டிய மாறாத அர்ப்பணிப்பும் சேவையும் என்றும் நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளார். மதுரை மாநகரம் பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று முதல் 4 நாட்கள் நடைபெறும் மாமதுரை விழா தொடங்கியுள்ளது. சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் விழாவை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர், பெருமைக்குரிய மதுரை நகரம் போற்றுதலுக்குரியது என்றும் பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்டது என்றும் கூறினார். இந்தியாவின் பழமையான நகரங்களில் ஒன்றான மதுரை 2000 ஆண்டு வரலாறு கொண்டது என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தவறு செய்தவன் மண்ணெனை ஆனாலும் அவரை கேள்வி கேட்ட மண் என்று கூறியுள்ளார். சென்னை ஆர்எஸ்எஸ் அலுவலகம் மீது நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடந்த 1993 இதே நாளில் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பினர் நிகழ்த்திய தாக்குதலுக்கு எவ்வித காரணமும் அறியாமல் 11 ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் தங்களது இன்னுயிரை இழந்ததாக தெரிவித்துள்ளார். தேசம், தெய்வீகம், சமுதாயம் என்று வாழ்ந்து பயங்கரவாத தாக்குதலுக்கு பலியான ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 11 உயிர்கள் பலியான இன்றைய தினம் கருப்பு தினம் என்றும், கொல்லப்பட்ட அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். மேலும் பேரிடர் காலங்களில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது பொது சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் போலி பிரச்சாரங்களை கண்டு பின்வாங்காமல் தாய்நாட்டுக்கும் மக்களுக்காகவும் பல இடையூறுகளை தாண்டி தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துபாய், ஸ்பெயின் சென்ற முதலமைச்சர் பல கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் செய்த நிலையில் இதுவரை 1 ரூபாய் அளவுக்கு கூட முதலீடு வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருப்பதால் வரும் 13ஆம் தேதி நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்களை இடமாற்றம் செய்து தமிழக உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிபி அலுவலகத்தில் கண்காணிப்பாளர் நிலையில் பணியாற்றி வந்த சக்தி கணேசன் சென்னை மாநகர காவல் நுண்ணறிவு பிரிவின் துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் நிஷா நீலகிரி மாவட்ட எஸ்பியாகவும், திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை எஸ்பி கார்த்திகேயன் கோவை எஸ்பியாகவும், திருநெல்வேலி கிழக்கு துணை ஆணையர் ஆதஸ் பச்சேரா பெரம்பலூர் மாவட்ட எஸ்பியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் விருதுநகர் எஸ்பி ஃபெரோஸ்கான் அப்துல்லா கரூர் மாவட்ட எஸ்பியாக நியமனம் உட்பட 24 காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். பூனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றை பாதுகாக்கவும் 2002 விலங்குகள் நலத்திற்கான சர்வதேச அமைப்பால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி பூனைகள் தினமாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டது. பூனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தேசிய பூனைகள் தினத்தை கேக் வெட்டி கொண்டாடினர். அப்போது பூனைகளுக்கு பிடித்தமான ட்ரீட் எனும் கிரேவி உணவை கொடுத்து மகிழ்ந்தனர். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி திருவண்ணாமலை மாவட்டம் வானாபுரம் ஊராட்சியில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியை மத்திய மக்கள் தொடர்பகத்தின் மண்டல இயக்குநர் லீலா மீனாட்சி தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், பெண்களின் முன்னேற்றத்திற்காக வங்கிகளின் மூலம் சுயதொழில் செய்ய கடன் உதவிகள் வழங்கப்படுவதாகவும், இவற்றை முறையாக மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கடந்த ஆண்டு June 14 கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு August குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன. வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்த முதன்மை அமர்வு நீதிமன்றம்
குற்றச்சாட்டு பதிவுக்காக அவரை ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தது. அதன்படி புழல் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்ட செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணை முடிந்து வழக்கை ஆகஸ்ட் 16 தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அல்லி அதுவரை செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலையும் நீட்டித்து உத்தரவிட்டார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் சென்னை எழும்பூர் மாநில அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பூங்கொத்துடன் இலவசமாக தலைக்கவசத்தை வழங்கினார். அப்போது சென்னையில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு 1000 தலைக்கவசம் இலவசமாக இன்று வழங்கப்படுவதாக தெரிவித்தார். தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பால் உற்பத்தியாளர்களின் கறவை மாடுகளுக்கு சிகிச்சை உள்ளீட்டு மையம் அமைப்பது தொடர்பாக பாரத் நுண் நிதி நிறுவனத்துடன் கலந்தாலோசனை மேற்கொண்டார். அவசர காலத்தில் கால்நடை மருத்துவரின் தேவையை நாடும் பால் உற்பத்தியாளர்கள் இந்த உள்ளீட்டு மையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள பங்களாதேஷில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இன்று பதவியேற்க உள்ளது. பங்களாதேஷில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியா வந்துள்ள நிலையில் அந்நாட்டு அதிபர் நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார். மேலும் அங்கு இடைக்கால அரசை அமைக்கவும் உத்தேசித்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இயக்கம் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸை இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. இந்நிலையில் தலைநகர் தாக்காவில் இன்றிரவு நடைபெறும் நிகழ்ச்சியில் முகமது யூனுஸ் தலைமையிலான அரசு பதவியேற்க உள்ளது. இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் சென்னை தரமணியில் பொருளாதாரம் குறித்த இந்தியா 100 எனும் புத்தக வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது. வளர்ச்சியடைந்த பாரதத்தின் தொலைநோக்கு பார்வை 2047 என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பொருளாதார ஆலோசகரும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநருமான பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியன் புத்தகத்தை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியன் இந்தியாவின் தற்போதைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2047 நான்கு மடங்கு அதிகரிக்கும் என்றும் அதன்படி 55 டிரில்லியனாக உயரும் என்றும் தெரிவித்தார். சீனா ஜப்பான் போன்ற நாடுகளின் முந்தைய பொருளாதார நிலையை ஒப்பிட்டு பேசிய அவர் இந்தியாவில் இளைஞர்களின் சக்தி அதிகம் இருப்பதால் நிச்சயமாக சுதந்திர இந்தியாவின் 100 பொருளாதார கனவு நிறைவேறும் என்று குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் ஊரக வளர்ச்சி மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான தேசிய பணிக்குழுவின் முன்னாள் தலைவர் சங்கர் வானவராயர் மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளது. இது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வென்றுள்ள 4வது வெண்கல பதக்கமாகும். ஒலிம்பிக் ஹாக்கி வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்திய அணி ஸ்பெயினை எதிர்கொண்டது. இந்திய நேரப்படி மாலை 5:30 தொடங்கிய இந்த ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று வெண்கல பதக்கத்தை தட்டிச் சென்றது. ஆடவர் மல்யுத்தம் 57 கிலோ எடை பிரிவின் அமன் ஷெகாவத் காலிறுதி போட்டியில் அல்பேனியாவின் ஜலிம் கான் அபக்காரோவை 12-0 என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்து அரையிறுதிக்கு முன்னேறினார். இப்போட்டி இன்றிரவு நடைபெற உள்ளது. ஈட்டி எறிதல் போட்டியில் நடப்பு ஒலிம்பிக் மற்றும் உலக சாம்பியனான நீரஜ் சோப்ரா இன்றிரவு இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளார். அவர் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கத்தை மீண்டும் பெற்றுத் தருவார் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். மகளிர் 100 மீட்டர் தடை தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி 4வது இடம் பிடித்து அரையிறுதி வாய்ப்பை இழந்தார். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நேற்றிரவு முதல் மிதமான மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று முதல் வரும் 11 தேதி வரை அனைத்து கடற்கரைகளிலும் இயல்பை விட காற்றின் சீற்றம் அதிகமாக இருக்கும் எனவும், காற்றின் அளவு அதிகபட்சம் 65 கிலோமீட்டர் வரையிலும் இருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை. வணக்கம்.